என் குழந்தை எந்த பொருளையும் யாரோடையும் ஷேர் பண்ணிக்க மாட்டேங்குது, அவள் ஒரு தனி உலகத்தில் இருக்கா, தன்னால் பேசிக்கிறா, அந்த மாதிரி எதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குதுன்னா இந்த சைல்டு டெவலப்மெண்ட்டோட ஃபேஸஸ் நாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்படி அவங்க க்ரோ ஆகுறாங்க, 0 to 10 years அவங்களோட ஃபேஸஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். ஸோ 0 to 2 years வந்து அந்த குழந்தை வந்து பெருவாரியாக எந்த விஷயத்தில் டெவலப் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்சோரியல் டெவலப்மெண்ட்டும் இந்த மோட்டார் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டும் தான் அவங்களுக்கு இருக்கும். அந்த 5 senses வச்சு நிறைய விஷயம் கற்றுப்பாங்க, பார்க்குறது, கேட்குறது, டேஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ப்ளஸ் எகிறது, குதிக்கிறது, அந்த மாதிரி தான் அவங்களோட அந்த 0 to 2 years இருக்கும். பெருசாக எதுவும் திங்க் பண்ண மாட்டாங்க. இந்த 2 to 6 years பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சிம்பாலிக் திங்கிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கோம். எப்படின்னா இப்போ ஒரே அளவு ஜூஸை வந்து 2 tumblerல் நம்ம ஊற்றுறோம், ஒரு பெரிய டம்ளர், ஒரு சின்ன டம்ளர். ஸோ அந்த குழந்தை எப்படி யோசிச்சுக்கோம் அப்படின்னாக்கா, பெரிய டம்ளராக இருந்தால் அது பெரிய ஜூஸ்னும், சின்ன டம்ளராக இருந்தால் அது கொஞ்சமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த அவங்களோட திங்கிங் வந்து ரொம்ப சிம்பாலிக்காக இருக்கும். அண்ட் அவங்க ஒரு ஓன் இமேஜினேட்டிவ் வேர்ல்டில் இருப்பாங்க, ஒரு ஃபேண்டசி வேர்ல்டில் இருப்பாங்க. ரியாலிட்டிக்கும் இமேஜினேஷனுக்கும் இடையில் அவங்க ஒரு பிரின்சஸ் மாதிரியும் இல்லை அவங்க வந்து ஒரு சூப்பர்மேன் மாதிரியும் இமேஜின் பண்ணிட்டு யாரோ இருக்கிற மாதிரியும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து செல்ஃப் சென்டர்டாக இருப்பாங்க, யாருக்கும் எதுவும் ஷேர் பண்ணக்கூடாது, நான் மட்டும்தான் அந்த உலகத்தில் இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு செல்ஃப் சென்டர்டு நேச்சர் இருக்கும் அவங்களுக்கு. இந்த 2 to 6 years பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், ஸோ அந்த 6 years கழிஞ்சு தான் அவங்க ரியாலிட்டிக்குள்ளே வருவாங்க. நான் ஒரு தனி ஆள் அப்படிங்கிற அந்த ஐடென்டிட்டி அவங்களுக்கு அந்த 6 years கழிஞ்சப்புறம் தான் தெரியும். அப்போ தான் அவங்க லாஜிக்கலாக யோசிக்க ஆரம்பிப்பாங்க, நம்மளை வந்து க்வெஸ்சன் கேட்பாங்க, நீங்கள் மட்டும் ஃபோன் பேசலாமா, நீங்கள் வந்து அம்மா அம்மா தாத்தா கிட்ட எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு நம்மளே க்ராஸ் க்வெஸ்சன் போடுவாங்க. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு அந்த லாஜிக்கல் திங்கிங் வளருது. ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு இருக்கிற மெச்சூரிட்டி வந்து குழந்தைங்கள்ட்ட எதிர்பார்த்தோம்னா டெஃபினட்டாக கிடைக்காது. ஸோ வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் 3 phases ஆஃப் அ சைல்ட்ஸ் டெவலப்மெண்ட்.